வேதாகமத்தில் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் சிம்சோன் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக பாருங்கள் இந்த சிம்சோன்கிட்ட சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த சிம்சோனுக்கு முடியல ஒரு ரகசியம் இருக்குது இதுதான் சிம்சோன் நினச்சிக்கோங்க பாருங்க இந்த சிம்சோன் முடி வந்து அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்த சிம்சோன் பிறந்த அவருடைய வம்சத்தில் முடியை வெட்டக்கூடாது குறிப்பாக சிம்சோனுக்கு முடிய வெட்டவே கூடாதுங்கிற கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சு முடியில் அவனோட பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு அது மட்டும் இல்லை அவன் பயங்கர பெலசாலி இங்கே பாருங்கள் கட்டுமஸ்தாக இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அவர் பயங்கரமான பெலசாலி அதனால் இந்த சிம்சோன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி நடத்திட்டு வந்தார் பெலிஸ்தீனர்கள் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க இந்த சிம்சோனை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே ஏன்னா இந்த சிம்சோன் வந்து பயங்கரமான பலசாலி அவன் சிங்கத்தை புன்னரான் ஒரு தடவை இவனை எல்லாரும் போட்டு ஒரு பெரிய ரூம்குள்ளார அடைச்சி வச்சுருந்தாங்க அந்த ரூம் கதவையே உடச்சிட்டு வெளியில் வந்துட்டான் இப்படி அவனுடைய பலத்தை அவன் நினச்சி எல்லாரும் பயங்கர ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போ இவனுடைய சீக்ரெட் என்ன வெளத்தோட சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இந்த பெலிஸ்தியர்கள் அதுக்கு அவங்க சரியான ஒரு நேரத்துக்கு காத்துட்ருந்தாங்களா அப்படி காத்துட்டு இருக்கும்போது இந்த சிம்சோன் பெலிஸ்தியரில் ஒருத்தரான ஒரு பெண் அவங்க பேர் தேலிலா அந்த தேலிலாவை அவங்க என்ன பண்ணாங்க இந்த சிம்சோனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உடனே இந்த பெலிஸ்தியர்கள் தேலிலாவில் பயன்படுத்தி அவனுடைய ரகசியத்தை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்க இந்த தேலிலாவில் என்ன பண்ணாங்க ஒரு நாள் கிட்ட வந்து பேசுனாங்க சிம்சோன் நீங்கள் இப்படி எப்படி இவ்வளோ பலசாலியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ இந்த சிம்சோன் பல தடவை தெழிலால் முயற்சி செஞ்சு சொல்லவே இல்லை அப்போது தெழிலாளில் அவங்க ஸ்பெலிஸ்தியர்கள்லாம் பிடிச்சி மிரட்டினாங்க நீ வந்து அவங்ககிட்ட இருந்து அந்த எல்லாம் எப்படியாவது வாங்கி கொடுக்கலன்னா உடனே உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் கொன்றுருவோம் அப்படியெல்லாம் மிரட்டினாங்க உடனே என்ன பண்ணாங்க போய் அழுது புலம்பி நீ என்ன உண்மையாலும் நேசிக்கவே இல்லை உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க சிம்சோனை ஒரு வழியாக சமரசம் பண்ணி அப்புறம் சிம்சோனை என்ன பண்ணிட்டான் யாருக்கிட்டையும் சொல்லாத நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன் என்னோடய முடியல தான் அந்த ரகசியம் இருக்குது என் வளர்த்தோட ரகசியம் முடியல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டான் அப்போது சிம்சோன் என்ன பண்ணிட்டாங்க ஒரு நாள் இப்படி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சிம்சோனோடைய முடியை என்ன பண்ணாங்க தெரியுமா அவனுக்கே தெரியாமல் எப்படி வெற்றி எடுத்துட்டாங்க முழிச்சு பார்த்தா அவரோட முடியை காணும் அவர் பல முயற்சிகளை பார்க்குறாங்க பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு பலனும் இல்லை என்ன தெளிலால் ஏன் என்ன இப்படி ஏமாத்தின அப்படியெல்லாம் கேட்குறாங்க உடனே ஒழிஞ்சிட்ருந்த பெலிஸ்தியர்கள்லாம் அங்கே வந்து இவனை என்ன பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவனை கைது பண்ணி இவனை கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் சிறையில் போட்டாங்க சிறையில் போட்டுட்டு இவன் எங்கே பலசாலியாக இருக்கிறானே இவன் சிறையிலேருந்து எங்கேயாவது தப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இவனோட கண்ணை என்ன பண்ணாங்க தெரியுமா இப்படி தோண்டி எடுத்துட்டாங்க கண்ணை கண்ணை நல்லா ரெண்டு கண்ணையுமே என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா தோண்டி எடுத்துட்டாங்க அப்போ இவனால் பார்க்க முடியாது இவன் எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு கண்ணை நல்லா தோண்டி எடுத்துட்டாங்க கண்ணை தோண்டி எடுத்துட்டு இவனை ஜெயிலில் போட்டாங்க சிறையில் போட்டாங்க அப்போ அந்த பெலிஸ்தியர்கள்லாம் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் வைக்கும்போது அங்கே ஏதாவது நல்லா ஒரு கெலாட்டாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சிம்சவனை கூட்டிகிட்டு வந்து அந்த அரண்மனையில் அந்த இடத்துல நடுவில் நிற்க வச்சிட்டாங்க ஆனால் இவன் வெலைசாலியாக இருக்கிறான்ல தப்பிச்சு பாடக்கூடாதுன்ட்டு இவன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இவனை ஒரு பில்லரில் கட்டி வைக்கிறாங்க நான் பில்லருக்காக நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் சரியா பாருங்கள் இவனை என்ன பண்ணுறாங்கன்னா பில்லரில் இவனை அது மட்டும் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா எல்லாரும் சுற்றி இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் சுற்றி அவனை சுற்றி அப்படி நின்ட்டு ஏய் பாடுறா இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் நம்ம இவனை கிண்டல் அடிச்சிட்ருக்குறாங்க கேலி அடிச்சிட்ருக்கிறாங்க இப்படியே வாழ்க்கை ஓடுது சிம்சோன் அவனை சுற்றி அந்த பெலிஸ்தீர்களெலாம் இருந்து இவனை கைது பண்ண நிலைமையில கண்ணை பிடுங்கிட்டாங்க இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முடி முடியும் வளர ஆரம்பிச்சிச்சு முடி அப்படியே வளர்ந்துட்டு வரும் பொழுது இவனும் தான் செய்த தப்பெல்லாம் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே இந்த பெலிஸ்தியர்கள் உங்களுடைய மக்களையும் உங்களையும் இப்படி கிண்டல் அடிக்கிறாங்களே நான் செய்த தப்பை மன்னிச்சுக்கோங்க ஒரு தயவா ஒரே ஒரு தடவை எனக்கு நான் இழந்த பலனை தாங்க அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணார் அப்படி ஜம்ப் பண்ண உடனே ஆண்டவர் இவனுடைய ஜபத்தையும் கேட்டார் இவனை மன்னிச்சார் இவனுக்கு ஒரு வெள்ளனை கொடுத்தார் வெள்ளனை கொடுத்தோன்னே சிம்சோன் என்ன பண்ணார் தெரியுங்களா அவனை கட்டி வச்சுருந்த அந்த ரெண்டு பில்லரையும் போட்டு அப்படியே இழுத்தார் உடனே அவர் இந்த பில்லர் அப்படியே விழுந்துச்சு பில்லர் அப்படியே விழ என்னாச்சு தெரியுமா அவங்கள சுற்றி இருந்த கிண்டல் அடித்தவங்க எல்லாம் என்ன நாங்கள் தெரியுமா மேலே அந்த ரூஃப் அப்படியே விழுந்து ம் அப்படியே நசுங்கி செத்து போனாங்க நசுங்கி துடி துடிக்க அப்படியே என்னான் தெரியுமா அப்படியே செத்து போனாங்க அந்த இடத்துல சிம்சோனும் மறிச்சு போனான் தம்பி தங்கச்சி இந்த சிம்சோனோட கதையை கேட்ட உனக்கு இன்னைக்கு நான் ஒரு செய்தி சொல்லணும் சிம்சோனை ஆண்டவர் ஒரு பர்பஸோடு உருவாக்குனார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவராக வச்சுருந்தார் ஆனால் அவனுடைய தலைமைத்துவத்தை அவன் உணராமல் நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி விலகி போனான் வெள்ளசாலியாக இருந்தான் இல்லை அந்த வெள்ளத்தை அவன் என்ன பண்ணிட்டான் ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செஞ்சிட்டான் அதை மக்களெல்லாம் தப்பாக பயன்படுத்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நம்ம அப்படி பண்ணிடுறோம்ல ஆனால் சிம்சோன்ட்ட வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் என்னென்னா அவன் அதை அந்த கடைசி நேரத்தில் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க அப்படின்னு சொன்னான் ஒன்று கூட தேவன் ஒரு நோக்கத்தோடு படைச்சிருப்பார் அந்த நோக்கம் நிறைவேறதுக்கு நாம் ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் இல்லை நடுவில் இந்த மாதிரி சிம்சோனுக்கு வந்த மாதிரி சில போராட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே வரும் அந்த நேரத்தில் நாம் அதை எப்படி சம் சந்திக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா சிம்சோன் விலசாலி தேவன் அவனோட கூட இருந்தார் தேவன் உன்னோடையும் இருப்பார் நீயும் சிம்சோன் மாதிரி ஏதாவது உன் வாழ்க்கையில் அப்படி இப்படி இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நீ ஒப்பு கொடுத்து ஜம்ப் பண்ணினா தேவன் உன்னை பலப்படுத்துவார் காட் பிளஸ்